Hi friends, welcome to Venus Kitchen. இன்னைக்கு நம்ம வேணுஸ் கிச்சன் சேனலில் பாரம்பரிய உணவான பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வேணுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மொத்தம் பிரண்டையில் 9 வகையான பிரண்டைகள் இருக்குது. அதில் நான் இன்றைக்கி தட்டை பிரண்டையை எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபி. எல்லாரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடியது. முக்கியமாக மூட்டு வலி, மாதவிடாய் பிரச்சனைகள், பல வலிகளுக்கு நிவாரண மருந்தாகவும் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன அப்படின்னா, கையில் நல்லா தேங்காய் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்க இலைகளை ஃபஸ்ட்டு நீக்கிடலாம். நீக்கினதுக்கப்புறமா சைடில் இருக்க அந்த நாறுகையும் இப்படி இந்த மாதிரி பிரித்து எடுத்துருவோம். பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நாறுகளையும் நல்லா நம்ம பிரித்து எடுத்துருவோம். நம்ம எண்ணெய் தடவாமல் செய்யும்போது அந்த சாறு வந்து நம்ம கையில் பட்டு ஒரு மாதிரி ஒரு நமைச்சல் தன்மையை கொடுக்கும். அதனால தான் நம்ம ப்ரிகாஷனாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறது. ஸோ வந்து நான் வந்து முக்கால்வாசி முடிச்சிட்டேன். இப்போ இதை நல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். நல்லா ஒரு 1-3 தடவை கழுவி எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியாக நம்ம உடச்சி போட்டுருவோம். ஏன்னா துவையலுக்கு அப்படியே நம்ம போட மாட்டோம் இல்லையா, அதனால் குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன். ஸோ நல்லா கழுவி வச்சுருக்கேன். பொதுவாகவே பிரண்டை நம்ம ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி துவையலாக அரைச்சி சாப்பிடும்போது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் 2 தடவையாவது இந்த பிரண்டை துவையில் அரைச்சி சாப்பிடுங்க. இப்போ நம்ம பிரண்டையை ரெடி பண்ணி வச்சாச்சு. கொஞ்சமாக வரமிளகா, புளி, தேவையான அளவு உப்பு, ஒரு துண்டு பெருங்காயம், இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் ரீஃபண்ட் ஆயிடுது, எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நல்ல எண்ணெய் சேர்க்கும் போது நம்மளோட அந்த பலன் வந்து ரெட்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிரண்டையை நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள் வதக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறமா வரமிளகாவை சேர்த்துட்டு இறக்கிடுவோம். ஸோ வரமிளகா லைட்டாக வதக்கினா போதும், இல்லைன்னா கரிஞ்சிரும். கொஞ்ச நேரம் இதை இப்படியே ஆற வச்சுருவோம். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துப்போம். ஸோ அவ்வளோதான், பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதையே நம்ம வந்து கடுகுளுத்த பருப்பு போட்டு தாளித்து எடுத்தோம் அப்படின்னா சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். யாரும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.